ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்ரீ சைலேஷ். நம்ம சில இடங்களை டேக்லைன்ஸை வச்சு கூப்பிடுவோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டேக்லைன் தான் வந்து பார்த்தீங்கன்னா காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்றது. இந்த டேக்லைன் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டேட்டுக்கு சொந்தமானது. ஸோ இந்த வீடியோவில் கேரளாவுக்கு ஏன் காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்ற டேக்லைன் வந்துச்சு அப்படின்றத பார்க்க போகிறோம். அதே மாதிரி இதுக்கான ஹிஸ்ட்ரி வந்து 18th century இருக்குது. ஸோ அந்த ஹிஸ்ட்ரியையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, ரீசன் பிஹைண்ட் காட்ஸ் ஓன் கண்ட்ரி டாபிக் உள்ள போகலாம். அணிழம் திருநாள் வீரபால மார்த்தாண்டவர்மா, இவர் வந்து திருவாண்டத்தை ஆட்சி செஞ்ச ஒரு மன்னர். இவர் வந்து 1729 இருந்து 7th July 1758 வரைக்கும் ஆட்சி செஞ்சாரு. இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா கேரளாவுக்கு காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்ற டேக்லைன் வரத்துக்கு காரணமா இருந்தவர். January 20, 1750 வந்து பாத்தீங்கன்னா இந்த மன்னர் வந்து ஒரு ரிச்சுவல் ஒன்று பண்றாரு. அந்த ரிச்சுவலோட பேர் வந்து திருப்படி தானம். இந்த ரிச்சுவலை வந்து பாத்தீங்கன்னா திருவனந்தபுரத்துல இருக்கிற அனந்தபத்மநாப சுவாமி கோயில வந்து இவர் பண்றாரு. இந்த ரிச்சுவல்ல மார்த்தாண்டவர்மா என்ன செய்யறாரு அப்படின்னா, தன்னுடைய அரச பதவிக்கு அடையாளமா இருக்கிற தன்னுடைய வாளை எடுத்து கடவுள் அனந்தபத்மநாப சுவாமிக்கு முன்னாடி வைக்கிறாரு. சோ இந்த ரிச்சுவலோட மீனிங் என்ன அப்படின்னா, தன்னுடைய ராஜ்யத்தை வந்து பாத்தீங்கன்னா கடவுள்கிட்ட வந்து ஒப்படைச்சிட்டாரு. சோ இனிமே வந்து அங்க ஆட்சி பண்ண போறது கடவுள் தான். சோ அவருக்கு அடுத்த படியில இருந்துதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மன்னர் வந்து பாத்துக்க போறாரு. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிச்சுவலோட மீனிங். சோ இதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா கேரளாவுக்கு காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்ற பேர் வந்து வருது. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரீசன் பிஹைண்ட் காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்ற டாபிக்ல நான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்ச இன்ஃபர்மேஷன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல மறுபடியும் உங்களை மீட் பண்றேன். சோ ஸ்டே டியூன்ட் டு ஸ்ரீ சைலேஷ் யூடியூப் சேனல். தேங்க்யூ.